வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணணும், இல்லை வடைக்கு மாவு ஊற வச்சு செய்யணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு சுவையான ஒரு போண்டா ஒன்று ரெடி பண்ணலாம். எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி, ஏன்னா இது கூட இன்னும் சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாதான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக மிளகு, கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். உப்பு இதில் இருக்கிறதே போதுமானது, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து மாவு, இட்லிக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்தளவு கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. சின்ன பசங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் எடுத்தும் போடலாம். உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து போடலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டில் எடுத்தும் போடலாம். சூடாக இருக்க எண்ணெயில் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவு நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். உடனே வந்து எப்பயுமே வடையோ பஜ்ஜியோ என்ன செஞ்சாலும் உடனடியாக திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். கொஞ்சம் மிதமான தீலையே அது வேகட்டும். ஏன்னா உள்ளே இருக்க எல்லா மாவும் வேகணும் இல்லையா, அதனால் பொறுமையாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவையுமே எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னியோட இதை சர்வ் பண்ணலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருக்கும். கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். யூஸ்வலாக செய்கிற வடை பஜ்ஜியே செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோட உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.